ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற பல வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் பல பேர்த்துக்கு போய் சேர்றதில்ல. அதனால் நம்ம டெலிகிராமில் ஒரு குரூப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக டெலிகிராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் அதில் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான பெனிஃபிட்டும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை அப்படியே எழுத்து வடியில், அதாவது ஆர்டிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது, அதை போய் படிங்க, உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும். உயிருக்கு ஆபத்தான உணவுகள் எது, அதிகமாக எந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற பற்றி நீங்கள் நம்ம தெளிவாக பார்ப்போம். என்ன உயிருக்கு ஆபத்தான உணவுகள் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு உயிருக்கு ஆபத்தான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை தான் அதிகமாக சாப்பிட்றோம். எல்லாரும் மனசுலையுமே ஒரு விஷயம் தோணும், என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா புரோட்டாவை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதை கூட கொடூரமான ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை அரிசி. இந்த வெள்ளை அரிசியில் எத்தனை பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு வந்து சர்க்கரையில் தான் அதிகமான சுகர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வெள்ளை எவ்வளோ சர்க்கரை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு விஷயம், அந்த காலகட்டத்துக்கு நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகலாம். அப்படி போகும்போது நம்மளுக்கு விஷயம் தோணும், என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் கேளு, ரொம்ப வரகு, தினை, மக்கா சோளம் இதை தான் நம்ம வந்து அதிகமாக நம்ம சாப்பிட்டோம். சமயத்தில் கூழு, கஞ்சி, அதேமாதிரி கம்பு இதை தான் நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம். ஆனால் வந்து நம்ம சாப்பிட்றது இல்லை. அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு தோணும், என்னென்னா, எப்போயாவது விசேஷ நாட்களில் வந்து நம்ம வந்து வெள்ளை அரிசியை வடித்து சாப்பிடுவோம். அதே காலகட்டத்தில் ஒரு விஷயம் நம்மளுக்கு தோணும், அதாவது பணக்காரங்க தான் இதை சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம், ஒரு விஷயம் தெளிவாக சொன்னிச்சு, என்ன அப்படின்னா, சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் யாருக்கு வரும் அப்படின்னா பணக்காரங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த காலகட்டம் போய் இப்போ எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் சர்க்கரை நோய் வருது, உயர் அழுத்தம் வருது, அதாவது பிளட் ப்ரெஷர் வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிகமாக அதாவது மூணு வேளையும் நம்ம வந்து அரிசி சம்மந்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து ஏற்படும். இந்த சர்க்கரைங்கிறது வந்து எந்த அளவு பாதிக்குது அப்படின்னா, உயிருக்கு ஆபத்தான விஷயங்களில் கொண்டு போகுது. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பொண்ணு வந்தால் கூட ஆறாது. இப்போ அந்த பொண்ணு ஆறலை அப்படின்னா என்னாகும், காலப்போக்கில் அதை மறுத்து போய் அந்த கால் எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கையில் உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கோம். இந்த வெள்ளை சர்க்கரை வந்து எங்கேயாவது வெளியூர்லேருந்து யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டீ கடையில் போட்டு கொடுப்பாங்க, ஸ்பெஷலாக போட்டு கொடுப்பாங்க. அந்த காலத்தில் வந்து சாப்பிட்டோம். அதோட நம்ம வந்து இன்னொரு விஷயம்னா, டீயில் கூட டீ போடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, நாட்டு வெள்ளம், இந்த வெள்ளத்தை உடச்சி கையில் கொடுப்பாங்க. அப்போ அந்த பாலையும் இந்த வெள்ளத்தையும் நம்ம கடிச்சிட்டே குடிக்கணும். இது மாதிரி இருந்துச்சு, அது வந்து ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருந்துச்சு. அதை மறந்து நம்ம வெள்ள சர்க்கரைக்கு அடிமையானோம். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சுகருங்கிற பிரச்சனையும் உண்டாகுது, உயர் அழுத்த பிரச்சனையும் உண்டாகுது. இப்போ நம்ம டீ அதிகமாக சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க, இந்த டீ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மூளை நரம்புகள் சுறுசுறுப்பாகுது, கொஞ்சம் நல்லா சோம்பேறி இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதோட பின் விளைவுகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அதிகமாக நம்ம எவ்வளோ எவ்வளோ டீயும் காப்பியும் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு மூளை நரம்புகள் பாதிக்கப்படுது, முதுமை சீக்கிரமாக வருது, வெள்ள முடி அதிகமாக வருது, அதே சமயத்தில் சோர்வு வருது, மனக்கவலை வருது, அதே நரம்புகள் தளர்ந்து போகுது. இது எல்லாமே இந்த டீயும் காப்பியும் சாப்பிட்றதுனால வருது. பித்தம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாடுகளில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது அசை உணவுகளை அதிகமாக சாப்பிடுவாங்க, அதாவது மாமிசத்தை அதிகமாக உள்ள உணவுகளை சாப்பிடுவாங்க. இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு அவங்கள மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் தான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், என்னென்னா, நம்ம இருக்கக்கூடிய வெப்பநிலை வேறு, அவங்க இருக்கக்கூடிய வெப்பநிலை வேறு. அவங்களுக்கு வந்து குளிர் உள்ள நாடுகள், நம்ம வந்து வெப்பம் அதிகமாக உள்ள நாடுகள். அப்போ வந்து அவங்க வெப்பத்தை அதிகப்படுத்துறதுக்கான இந்த மாமிசத்தை சாப்பிட்றாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நாடே வெப்ப நாடு, அதில் வர வெப்பத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இன்னமும் நம்ம மாமிசத்தை சாப்பிட்றோம். அதனால் பல விளைவுகள் நம்மளுக்கு வந்து ஏற்படுது. சரிக்காதனால குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து அதிகமாக நம்ம வந்து கீரைகளை அதிகமாக சாப்பிட்டு வந்தோம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, எலும்புகளுக்கு, உடம்பு தசைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஹெல்த்தாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம இதில் மூலமாக நம்ம சொல்லலாம், என்னென்னா, இப்போ நம்ம அதிகமாக கீரை சாப்பிட்றவங்க, அந்த காலத்தில் உணவு முறைகள் எடுத்தவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ன வரைக்குமே எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கிறத நம்ம வீட்டு பக்கத்தில் கூட பார்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு 30 வயசு 40 வயசு தான் ஆகும், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல நோய் வந்திருக்கும், நடக்க கூட முடியாமலாம் இருப்போம். இதற்கு காரணம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை கரெக்டாக சாப்பிடணுங்கிறது தான். சரி, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து ஒரு நோயற்ற வாழ்வாக வாழணுமா இல்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இதன் மூலமாக பல விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.